சபை வரலாற்றில் முக்கிய நிகழ்வாக பதிவு செய்யப்படும் ஒரு நிகழ்வு நாம் வாழும் காலத்தில் நடந்து கொண்டுள்ளது. அமெரிக்க தேசத்தில் கென்டக்கி மாகாணத்தில் உள்ள அஸ்பரி பல்கலைக்கழகத்தில் அங்குள்ள இளம் கலை மாணவர்கள் ஒரு சிலராக இணைந்து அங்குள்ள சிற்றாலயத்தில் வழக்கம் போல கூடி ஜபிக்க ஆரம்பித்தனர். அவர்கள் ஜபித்துக் கொண்டிருந்த நாள் 2023 பிப்ரவரி 8. அவர்கள் ஜபித்துக் கொண்டிருந்த போது அவர்கள் மீது ஊற்றப்பட்ட பரிசுத்த ஆவியானவரின் வல்லமை அஸ்பரி பல்கலைக்கழகம் முழுவதையும் திரும்பி பார்க்க வைத்தது. கூட்டம் கூட்டமாக அணி அணியாக பல்கலைக்கழக மாணவர்கள் திரண்டு வந்து இந்த ஜபத்தில் இணைந்து கொண்டனர். சாலையம் அதிரத்தக்க மாணவர்களின் கூட்டம் பெருகியது. அஸ்பரி பல்கலைக்கழகத்தில் நடந்த இந்த எழுப்புதல் அஸ்பரி எழுப்புதல் என்று உலகம் முழுவதும் பரவ ஆரம்பித்தது. உள்ளூர் மீடியா முதல் சர்வதேச மீடியாக்களான தி வாஷிங்டன் போஸ்ட் உட்பட அனைத்திலும் இந்த செய்தி வெளியிடப்பட்டது. பிப்ரவரி 8 ஆரம்பிக்கப்பட்ட இந்த எழுப்புதல் 9, 10, 11 என்று இன்று வரை தொடர்ந்தேச்சியாக போய்கொண்டே உள்ளது. நீண்ட மணி நேரங்கள் வரிசையில் நின்று மக்கள் உள்ளே நுழைகிறார்கள். இந்த கூட்டத்தில் பெரும்பாலும் மாணவர்களும் வாலிபர்களும் திரண்டுள்ளனர். படிப்படியாக கூட்டம் குறையும் என்று எதிர்பார்த்த நிலையில் நாளுக்கு நாள் கூட்டம் அதிகரித்து கொண்டே உள்ளது. ஹிக்யூஸ் ஆடிட்டோரியத்தில் கூட்டம் அலை மோதுகிறது. மீடியா கவரேஜ் நிறுத்தப்பட்டது. 9 நாளுக்கு மேலாக போய்கொண்டிருக்கும் இந்த எழுப்புதலில் பங்கடைய பல மாநிலங்களில் இருந்து ஏராளமானோர் வாகனங்களில் வந்து இறங்குகின்றனர். கட்டுப்படுத்த முடியாத அளவிற்கு மக்கள் பாவ உணர்வடைந்து ஆங்காங்கே கூட்டம் கூட்டமாக தனித்தனியாக கதறி அழுகின்றனர். அமெரிக்கா மீண்டும் பரிசுத்த ஆவியானவரை வரவேற்க தயாராகிவிட்டது என மாணவர்கள் சமூக வலைதளங்களில் தங்கள் கருத்துக்களை பகிர்ந்த வண்ணம் உள்ளனர். இந்த காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் வெளியாகி வைரலாகி கொண்டுள்ளது. இப்பொழுது போன வாரம் ஆஸ்பரி யூனிவர்சிட்டி என்று சொல்லி அமெரிக்காவில் கென்டக்கி என்ற ஒரு மாநிலத்தில் இருக்கிற அந்த யூனிவர்சிட்டியில் ஒரு சாப்பிளில் ஒரு 4-5 வாலிபர்கள் கூடி ஆராதிக்க ஆரம்பித்தார்கள். அவர்கள் மத்தியில் தேவ ஆவியானவர் ஊற்றப்பட்டு அங்கே அந்த யூனிவர்சிட்டியில் இருக்கிற அநேகர் அந்த எழுப்புதலில் பங்கடைந்தார்கள். அது மாத்திரமல்ல, அங்கே இருக்கிற சுற்றி இருக்கிற மற்ற யூனிவர்சிட்டிகளுக்கும் அந்த எழுப்புதல் டிவி பரவி கொண்டிருக்கிறது. இதை சிபிஎன் நியூஸ் உறுதி செய்திருக்கிறது. அந்த எழுப்புதல் இப்போ தொடர்ந்து போன வாரத்திலேருந்து போய்கொண்டிருக்கிறது. இப்போ நம்ம அந்த எழுப்புதலை நடந்து கொண்டிருக்கிற அந்த கென்டக்கி ஆஸ்பரி யூனிவர்சிட்டியில் நடந்து கொண்டிருக்கிற அந்த எழுப்புதலை நம்ம இப்போ ஒரு வீடியோ கிளிப்பை நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் அந்த வீடியோவை பார்த்தீங்க, அந்த எழுப்புதல் இன்னும் நடந்து கொண்டு இருக்கிறது. அங்கே நல்ல ஒரு பிரசங்கியாக கிடையாது, நல்ல ஒரு அற்புத அடையாளம் செய்கிற ஊழியர்கள் அங்கே இல்லை. வாலிபர்கள் வந்து அங்கே தங்களுடைய தேவ சமூகத்தில் விழுந்து பாவ அறிக்கை செய்து ஆண்டவரே என்று சொல்லி ஏற்றுக்கொள்ளுகிறதை நாம் பார்த்தோம். இதுதான் எழுப்புதல். எழுப்புதல் நேரங்களிலே ஸ்பெஷல் பிரசங்கியார் தேவையில்லை, அற்புத அடையாளம் செய்கிற ஊழியர்கள்லாம் தேவையில்லை. ஆவியானவரே அங்கே பலமாக அசைவாடுவார். அந்த எழுப்புதல் பகுதிக்குள்ளே நாம் போகும் பொழுதே அற்புத அடையாளங்கள் நடக்க ஆரம்பிக்கும். ஜனங்கள் பாவ உணர்வு அடைந்து தேவன் பக்கம் திரும்புகிறதை நாம் பார்க்க முடியும். பிரியமானவர்களை, இப்படிப்பட்ட ஒரு எழுப்புதல் நம்முடைய தேசமாகிய இந்திய தேசத்தில் வர வேண்டும், இலங்கை தேசத்தில் வர வேண்டும். மற்ற தேசங்களில் இருக்கிற தேவ மக்களே, இப்படிப்பட்ட ஒரு எழுப்புதல் நம்முடைய தேசத்தில் வர வேண்டும். அநேக ஊழியர்கள் எழுப்புதலுக்கு வெவ்வேறான டெஃபினிஷனை கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். நாம் இப்பொழுது சார்ல்ஸ் ஃபின்னி என்ற தேவனுடைய ஊழியக்காரர், அவர் மூலமாய் பலமான எழுப்புதலை கத்தர் கட்டளையிட்டார். அவர் என்ன எழுப்புதலை குறித்து சொல்கிறார் என்று பார்க்கலாம். எழுப்புதல் என்பது புத்துயிர்ப்பு என்பது பாவம் மற்றும் மனம் திரும்புதலின் புதுப்பிக்கப்பட்ட நம்பிக்கையாகும். அதைத் தொடர்ந்து கடவுளுக்கு கீழ்ப்படிந்து வாழ வேண்டும் என்ற தீவிர ஆசை உண்டாகும். ஆழ்ந்த மனத்தாழ்மையுடன் ஒருவரின் விருப்பத்தை கடவுளிடம் விட்டு கொடுப்பதாகவுமே எழுப்புதல் என்று சார்ல்ஸ் ஃபின்னி சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆங்கிலத்தில் இவ்வாறு சொல்லுகிறார், ரிவைவல் இஸ் எ ரெனியூட் கன்விக்ஷன் ஆஃப் சின் அண்ட் ரிப்பன்டன்ஸ் ஃபாலோட் பை அன் இன்டென்ஸ் டிசையர் டு லிவ் இன் ஒபீடியன்ஸ் டு காட்.
இட் இஸ் கிவிங் அப் ஒன்ஸ் வில் டு காட் இன் டீப் ஹியூமிலிட்டி. தேவனுடைய பிள்ளைகளே, எழுப்புதலை கொண்டு வந்த சார்ல்ஸ் பின்னி இவ்வாறு எழுப்புதலை குறித்து சொல்கிறார். சரி, எழுப்புதல் வரும்போது என்ன நடக்கும் அதை நம்ம பார்த்தா நமக்கு ரொம்ப அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். பாருங்கள், ஒரு 5 காரியங்களை நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது, எழுப்புதல் வரும்போது ஜனங்கள் தங்களோட பாவ வழிகளை விட்டு மனந்திரும்பி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பக்கமாய் திரும்புவார்கள். 2 காரியம், எழுப்புதல் வருகிற தேசம் மிகுந்த ஆசீர்வாதத்தினால் நிரப்பப்படும். 3, ஆவியானவர் அளவில்லாமல் ஜனங்கள் மேல் அசைவாடுகிறதை நாம் பார்க்க முடியும். 4, ஆண்டவர் ஜனங்களுடைய கட்டுகளை உடைத்து எறிவதும் பாவ வல்லமைகள் உடைவதும் அற்புத அடையாளங்களால் சபைகள் நிரம்புவதும் நாம் எழுப்புதலின் நாட்களில் பார்க்க முடியும். 5, எழுப்புதல் வரும்போது தேவனுடைய ராஜ்யம், தேவனுடைய நாமம் மகிமைப்படுகிறதா இருக்கும். பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட ஒரு எழுப்புதல் நம்முடைய தேசத்தில் வந்தால், நம்முடைய சபைக்குள்ளே வந்தால் அது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லி கொஞ்சம் யோசித்து பாருங்கள். 1900 முதல் 1910 வரைக்கும் ஒரு டிக்கேட் ரிவைவல் என்று சொல்லுகிறார்கள். அந்த ரிவைவல் யூகே, இந்தியா, ஜப்பான், நார்த் அமெரிக்கா, அதுக்கு மட்டுமல்ல ஆப்பிரிக்கா முழுவதும், ஏசியாவில் வேறு பல தேசங்களிலும் இந்த எழுப்புதல் பரவியதாக சரித்திரம் சொல்லுகிறது. 1994 முதல் 12 கனடா தேசத்தில் ஒரு குறிப்பிட்ட சபையில் தேவன் தன்னுடைய எழுப்புதலின் அக்கினியை அவர் கட்டவிழ்த்து விட்டார். அந்த எழுப்புதலின் மூலமாக சுமார் 45 லட்சத்தின் மேல் மக்கள் மேலே ஆசீர்வதிக்கப்பட்டார்கள் என்று சரித்திரம் சொல்கிறது. அது மாத்திரமல்ல, தேவன் அநேக எழுப்புதலை அதன் பிறகு அநேக தேசங்களில் கொடுத்து கொண்டே இருக்கிறார். எப்படி இந்த எழுப்புதலை நான் பங்கு பெற முடியும்? முதலாவது, எழுப்புதலை குறித்த தாகம் நம்முடைய இருதயத்தில் இருக்க வேண்டும். 2, எழுப்புதலை பங்கடைய நான் என்ன செய்ய வேண்டும்? நாம் வாழுகிற பட்டணத்திற்காக, நம்முடைய தேசத்திற்காக, நம்முடைய சபைக்காக எழுப்புதல் வர வேண்டும் என்று சொல்லி நாம் செபிக்கிறவர்களாய் மாற வேண்டும். 3, தேவனுடைய ராஜ்யத்தின் பணிகளை செய்கிறவர்களாய் நாம் மாற வேண்டும்.